ஹோர்சஸ் தலை உச்சி, காலில் இருக்கக்கூடிய உச்சி, அதனால் ஹோல் சென்டர் பாயிண்ட், இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ரெண்டுமே பிளாக் ஆகிடுச்சுனாக்கா லம்சி ஆகிடும். இதை என்ன பண்ணும், ஸ்க்ரூ பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி வில்வம் தான். வில்வம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஞாயிற்றுக்கிழமை வில்வ இலையை அரைச்சி ஒன்று இந்த வடை தட்டுற மாதிரி தலையில் தட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து குளிச்சிருங்க, உடனே ரிலீஃப் ஆகிடும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் ரிலீஃப் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனோபயம், பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்படிங்களா, அதே வில்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நெத்தி மாரி போட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு வரலாம், இந்த இடத்துல ஒரு நெத்தி போட்டு மாதிரி வச்சுக்கோங்க, அதேமாதிரி ஃபுல்லாக இந்த இடத்துல வச்சாலே போதுமான விஷயம். ஒன் ஹவர் கழிச்சு நீ குளிக்கும் போது ஏதோ ஒன்று நம்மளை விட்டு ஓடின மாதிரி இருக்கும், கெட்டது ஏதோ பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எங்கேருந்து எத்தனை நாள் போச்சு, ஏன் நம்ம இதுக்கெல்லாம் பயந்தோம், ஒரு இது ஏன் நம்ம செய்யாமல் விட்டோம்னு ஒரு கவலை வந்துடும். ஏன்னா நம்ம என்ன ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதுக்காக நான் போய் பயந்தேங்கிற ஒரு தெளிவு, அதாவது இது ஏன் நம்ம பயந்தோம், ஏன் இதை எனக்கு பிளாக் ஆனிச்சு, ஏன் இதை கண்ணு கட்டி விட்டுருக்கு, இத்தனை நாள் ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு, இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது, அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வில்வத்தை அரைச்சி நம்ம தலை ஃபுல்லாக மருதான மணி போட்டாலும் ஓகே தான், ஏன்னா அத்தனை பாயிண்ட்டுகளும் ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லகடம் சொல்லுவாங்க இல்லையா, பிட்யூட்டி கிளாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க, யோசிச்சுக்கோங்க, சாண்டிங் உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்லுங்கள், இல்லைன்னா சும்மா கூட இருங்கள், இல்லைன்னா ப்ரீத் இன்ஹேல் எக்ஸல் பொறுமையாக விட்டுட்டு உட்காந்துருங்க, அவ்வளோ ஒரு தெளிவு இருக்கும். அடுத்தது இதெல்லாம் தாண்டி ஹோமியோபதியில் அழகான ஒரு மெடிசன் இருக்கும், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், காலிபாஸ் 30X. அது வந்து எந்த ஹார்முமே கிடையாது, காலிபாஸ் 30X. நீங்கள் வந்து ஹோமியோபதி மெடிசனில் போய் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த 30X வந்து காலிபாஸ் 30X வந்து சும்மா ஜஸ்ட்டு காலையில் ஒரு 5 pills வாங்கிக்கலாம், 5, மதியம், 2, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்திங்கனாக்கா மனசோடைய பயம், கவலை, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாமே காண போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20-30 இயர்ஸ் 25 இயர்ஸ் உள்ளக்கூடிய படிப்பு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குங்க இல்லையா, 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க அழகாக இதை எடுக்கலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. காலிபாஸ் 30X கேட்டிங்கனாலே எல்லா ஹோமியோபதியும் தருவாங்க, இது காமன் மெடிசன், எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது மெடிசன் சொல்கிறத விட இது வந்து ஆல்டர்னேட்டிவ்ல தான் அழகாக வருது, எந்த இது சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்திட்டோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாள் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழகாக நிவர்த்தி ஆகி தன்னம்பிக்கை ஒன்று உருவாகும். நம்ம தன்னம்பிக்கை வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தன் கையில் நம்பி கை வைத்து தன்னம்பிக்கையோடு ஒரு வேலை செய்தோம் என்றால் நம்ம மூளை நமக்கு அழகாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், பயப்படாமல் இது செஞ்சிருவேன், இது செஞ்சிருவேன்னு சரணாகதியோடு செஞ்சு பாருங்கள். கடந்து உள்ளிருக்கும் சக்தி, கடவுள் சக்தி உங்களுக்கே ஒரு பெரிய சக்தியை கொடுத்து அது எல்லாமே ஃப்ரீ ஆகிடலாம். ஓகே, சூப்பர்.